பொதுக்காலத்தினுடைய 23வது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு கொலோசையருக்கு எழுதிய மடலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம். கடவுள் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 6-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள். அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள். போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். இறை தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர். நீங்கள் மனித கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை களைந்துள்ளீர்கள். நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 6 வாக்குகள் 12-19 முடிய. அந்த நாட்களிலே இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதிலே இரவெல்லாம் அவர் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தன்னுடைய சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருதூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதா இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவர்களோடு இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்திலே நின்றார்.
பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்களது பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதனால் அவரை தொட முயன்றனர். ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் வல்லமை வெளிப்படுகின்றது. நேர்மறையான எதிர்மறையான வல்லமை ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் வெளிப்படுகிறது. நாம் என்ன மனநிலையிலோடு வாழ்ந்து வருகின்றோமோ அத்தகைய மன உணர்வையே நாம் வெளிப்படுத்துகின்றோம் என்பது உண்மையாயிருக்கின்றது. நாம் நேரிய மனிதர்களாய் நேரியவற்றை சிந்திக்க நேரியவற்றை செயல்படுத்த விழைவோமையானால் நம்மிடமிருந்து புறப்படுகின்ற அந்த வல்லமையும் நம்மிடமிருந்து வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த சக்தியும் நேர்மறையானதாக அமைந்திருக்கின்றது. அதற்கு ஆற்றல் உண்டா என்று நாம் கேட்டு பார்க்க விழைகின்ற பொழுது உண்டு என்பதுதான் உண்மையும் கூட. ஒரு சேயினுடைய ஒரு குழந்தையினுடைய துன்பத்திலே தாயும் பங்கெடுக்கின்ற பொழுது அந்த தாயினுடைய அந்த நேர்மறையான உணவினுடைய வெளிப்பாடு குழந்தைக்கு ஒரு வல்லமையை ஆற்றலை தருகிறது. சோர்ந்து போய் நிற்கின்ற ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி மற்ற பிற மனிதர்களால் அந்த கணவனோ மனைவியோ தன்னுடைய உடலிலே உள்ளத்திலே சோர்வு ஏற்படுகின்ற பொழுது பிற மனிதர்களிடமிருந்து வெளிப்படுத்தப்படுகின்ற நேர்மறையான எந்த சக்தியும் அவர்களுக்கு ஊட்டத்தை உற்சாகத்தை பலத்தை தரும் என்பதுதான் உண்மையும் கூட. இதை பல்வேறு நேரங்களிலே நாமும் நம்முடைய வாழ்விலே உணர்ந்திருக்கின்றோம் என்பதுவே உண்மை. ஆனால் அதே வேளையிலே நாம் எதிர்மறையாய் சிந்தித்து எதிர்மறையாய் செயல்பட விழைகின்ற பொழுது நம்மிடமிருந்து புறப்பட்டு வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த வல்லமை சக்தி என்பது எதிர்மறையான விளைவுகளையே நமக்கும் பிறருக்கும் ஏற்படுத்துகின்றது என்பதுதான் உண்மை. இதற்கு ஆற்றல் உண்டா என்று சொன்னால் உண்டு என்பதுதான் உண்மையும் கூட. திரைப்படத்திலே பார்க்கின்ற அல்லது தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற வன்முறை செயல்பாடுகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக நம்முடைய மனதிலே தேவையில்லாத தவறான தீமையான உணர்வுகளும் பழக்க வழக்கங்களும் எரிச்சலும் வேகமும் கோப வெறிகளும் ஏற்படுகிறது என்பதனை நாம் பல வேளைகளிலே உணர்ந்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. நம்மிடமிருந்து நேர்மறையான நல்ல உணர்வுகளே வெளிப்படுத்தப்பட வேண்டும். அத்தகைய ஒரு வல்லமையைத்தான் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தினார். எண்ணற்ற மனிதர்கள் அவரை தொட்டார்கள், சுகம் பெற்றார்கள். ஆடையை தொட்டாகிலும் நான் குணம் பெறுவேன் என்று சொன்னபோது அந்த ஆடையிலிருந்து கூட வல்லமை வெளிப்பட்டதை அந்த பெண்மணி உணர்ந்து அவர் தன்னுடைய வாழ்விலே பூரண நலம் பெற்றார் என்பதை பார்க்கின்றோம். நம்பிக்கை அவருக்கு அத்தகைய ஒரு உறுதிப்பாட்டை தந்தது என்பதனை விவிலியம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட பல பேருடைய பல புனிதர்களுடைய வாழ்விலே அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இன்றைக்கும் ஆற்றல் மிக்கதாய் இருந்து வருகிறது என்பதனை திரு அவை நமக்கு சொல்லித் தருகிறது. எண்ணற்ற காரியங்கள் இன்றைக்கு பல நல்ல வல்ல செயல்களை செய்கின்ற அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த புனிதர்கள் அந்த தூயவர்கள் அந்த நல்ல மனிதர்கள் தங்களது வாழ்விலே கொண்டிருந்த நேர்மறையான உணர்வுகளாலும் சிந்தனைகளாலும் எண்ணங்களாலும் செயல்களாலும் என்பதுதான் உண்மையும் கூட. நம்மாலும் அத்தகைய பல ஆற்றல் மிக்க செயல்களை இந்த சமூகத்திலே நிச்சயமாய் ஆற்றிட முடியும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சிந்தனையோடு இனிய நாளாக இந்த நாளை நாம் ஆக்குவோம். நேர்மறையான உணர்வு
எண்ணம் செயல் இவற்றை பெற்றுக்கொள்ள அருள் கேட்போம். கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.